டெல்லியில் புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு முத்த போராட்டம் நடத்தினர். கேரளாவின் பப் ஒன்றில் அமர்ந்திருந்த இளஞ்சோடிகளை RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்கியதை கண்டித்து கேரளாவில் உள்ள கொச்சியில் நவம்பர் 2 முத்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த முத்த போராட்டம் தலைநகர் டெல்லியையும் எட்டி உள்ளது. சனியன்று டெல்லியில் உள்ள RSS அலுவலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற முத்த போராட்ட குழுவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் மறுநாளே டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் முத்த போராட்டம் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஆணும் பெண்ணும், ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும் என ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு அன்பை பரிமாறிக் கொண்டனர். முத்தம் கொடுப்பதும் கட்டி அணைப்பதும் இந்திய வேதங்களில் கூட இடம்பெற்றுள்ளதாக கூறிய மாணவ மாணவிகள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் உரிமை வேண்டுமெனவும் வலியுறுத்தினர். तो संगी गुंडे उधर जाके उनको मारा और उस कैफे को बंद कर दिया. तो सबको लगा कि ये गलत है, क्योंकि प्यार तो आप कभी भी कर सकते हो. तो वो लोग तो कुछ गलत नहीं कर रहे थे, हाथ पकड़ के बैठे थे. तो कुछ लोगों को लगा कि इसको लेके प्रोटेस्ट करना चाहिए. तो वो लोग केरला में शुरू किया और ये पूरा हैदराबाद, कलकत्ता, दिल्ली, मुंबई, हर जगह पे ये हो रहा है धीरे धीरे. இதே போன்ற முத்தமிடும் நிகழ்வுகள் கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை நகரங்களிலும் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.